அவர் வழியை பற்றி பேசுறது அப்படின்னா அவர் வழி ஓரளவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எப்படி பயனடைஞ்சதுங்கிற சொல்கிறப்போ கொஞ்சம் என்னுடைய மன்னிச்சுக்கோங்க, ஒரு சின்ன சுயசேதம் சொல்லணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். அது அப்புறம் எப்படி சேஞ்சாக வந்ததுங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். வேறு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லோரும் அந்த மாதிரி தான், இம்மா இதே லைனில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். 15 வயசுலேயே இந்த சமாச்சாரங்களில் ஆரம்பித்தேன். எஸ்எஸ்எல்சி படிக்கிற 4th ஆம் 5th வாரத்துலேயே ஆரம்பித்தாச்சு. அப்போ நிறைய புஸ்தகங்கள்லாம் ஒரே ஸ்லோக புஸ்தகங்கள், வடமொழி புஸ்தகங்கள். மீனாட்சி கோயில் மதுரைக்காரங்கிறதுனால ரெண்டு வேளையும் மீனாட்சி கோயிலுக்கு போகிறது ரொம்ப தீவிரமான ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். அப்படி இருந்தது. காலேஜுக்கு போன உடனே சர்ஜான் உட்ராஃப்னு அவர் தந்திர சாஸ்திரத்தில் நிறைய இங்கிலீஷில் புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு, அதாவது ஸ்ரீசக்கர வழிபாடு, அம்பாள் வழிபாடு. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எடுத்துட்டு அதில் வந்து டாக்டர் போஸ்ட் டாக்டர் லெவலுங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட 30 வயசுலேயே அந்த ஒரு பாக்கியம் கிடச்சது. நித்தியம் ஸ்ரீசக்கர பூஜை, பௌர்ணமி பௌர்ணமி அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் தான். அப்போ கூட அதை சில வருஷத்துக்கு அப்புறம் அது திருப்தி அடைக்கலை. இதெல்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஒன்றத்தையும் காண வேணான்னு. அங்கேருந்து யோகானந்த பரமஹம்சானுடைய கிரியா யோகம், பாபாஜி நான் எங்கே போனாலும் பின்னாலேயே மனைவியும் கூட்டிகிட்டு போகிறேன், அவளை நானும் உங்களோடய வந்துடுறேன்பா. அப்படி அந்த கிரியா யோகம் பண்ணுவோம். அந்த யோகானந்தருக்கு அப்புறம் தலைமை தாங்கினவங்க வந்து தயாமான்னு பேர், தயாமாத்தான்னு சொல்லுவாள். அந்த அம்மா 10 பேர் 20 பேர் வச்சு இனிஷியேட் பண்ணுவாங்க. லேட்டாக போனதுனால என்னை மாத்திரம் தனியாக இனிஷியேட் பண்ணாங்க சென்னையில். அப்புறம் அவளை ராஞ்சிக்கு கூட்டிகிட்டு போனேன், அங்கே அவளை அந்த அம்மா இனிஷியேட் பண்ணாதே தயாமாத்தை இனிஷியேட் பண்ணான். அதை கொஞ்ச காலம் மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் திருப்தி கிடைக்கல. தப்பு என்னதாக இருக்கலாம், எனக்கு திருப்தி கிடைக்கல, அவ்வளோதான். ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். அப்புறம் ஸ்ரீராம்சந்திர மிஷன் ஒன்று, சகஜ மார்க்கன்னு, அதில் சேர்ந்து அதை வந்து சேர்ந்த 2 மாதத்துலேயே ராம்சந்திர மகாராஜ் என்னை ப்ரிசெப்டர் ஆக்கிவிட்டார். வாத்தியாருங்கிறார், நான் இனிஷியேட் பண்ணலாம் மற்றவாளை அந்த மாதிரி லெவலுக்கு. அதில் அப்புறம் சீனியர் மோஸ்ட் ப்ரிசெப்டர் லெவலில் ஒரு 4-5 பேர் இருக்கிறதுல ஐஓஎஸ் ஆல்சோ ஒன்று, நானும் ஒருத்தனாக இருந்தேன். அங்கேயும் இந்த திருப்தி தான். அதை விட்டு அது முடிச்சு விடலாம். அதுக்கப்புறம் பத்ரி கேதார் உத்தரகாசி அதெல்லாம் எல்லாம் அந்த காலத்து பாலியத்திலேயே சின்ன வயசுலேயே எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கே ஒவ்வொருத்தர் வந்து கேதார்நாத்துக்கு மேலே வெறும் கோவணம் மாத்திரம் கட்டிக்கிட்டு மரமும் கிடையாது, செடி மாதிரி ஏதோ இருக்கும், வெறும் மணல், அதில் நகமெல்லாம் கீழே போயிருக்கோம், கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் பயந்துட்டேன் இதெல்லாம் பார்த்து, இப்படியெல்லாம் கூட சாதகம் பண்ண முடியுமா அப்படின்னு. நகம் நிலத்துக்குள்ளே போயிருக்கோம், இவ்வளோ நிலத்துக்காவது போயிருக்கோம், ஒரே ஜட இடையெல்லாம் இருக்கும், வெறும் உடம்பு. சாதாரணமாக இங்கேயே குளிர் உங்களுக்கு தெரியுது, அங்கே மேலே கேதார்நாத்தில் எப்படி குளிர் இருக்கும் யோஜனை பண்ணி பாருங்கள். வெறும் உடம்பு, வெறும் கோமணம் தான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அங்கங்கே பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு சாதனை என்ன, இப்படின்னா நாம் பண்ணணும், இப்படி பண்ணுறதுக்கு நம்ம போகிற வழி சரியில்லையே அப்படின்னு மனசில் ஒரு பயம். இப்படி என்றைக்கு நம்ம சாதிக்கிறது, இது குடும்பம் இருக்குது, இதெல்லாம் காப்பாற்ற வேணாமா, இதை விட்டுட்டு ஃபுல் டைம் ஒர்க்காது, எப்படி பண்ணுறது 24 ஹவர்ஸும், சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ராமச்சந்திரா மிஷனை முடித்தேன். ரமணாசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னால் லக்னோவில் பாப்பாஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரமணருடைய டைரக்ட் டிசைப்பிள். அவர் மெட்ராஸ்லேருந்து இருந்தவர், திருவண்ணாமலை போய் டைரக்ட் ரமணரை நேரில் அவருக்கு அனுகிரகம் பண்ண ஒரு ஃபார்ச்சுனேட் பர்சன் அவர். நான் அவ்வளோமா லக்னோவில் போய் பார்த்தா அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்களே, திருவண்ணாமலையில் இன்றைக்கி விசேஷமாச்சு, கார்த்திகை தீபம் ஆச்சு, அங்கே போக வேண்டாமா அப்படின்னாங்க. அது என்ன, நீங்கள் அந்த ரமணருடைய சிஷ்யர் தானே, நீங்கள் உங்களை பார்த்துருக்கேன் போகிறவங்க சாமர்த்தியமாக பதிலை சொல்லிவிட்டு வந்தோம். வந்துட்டு நேராக திருவண்ணாமலை போயிட்டோம். ரமணருடைய இத்தனைக்கும் ரமணர் வந்து நம் மதுரையில் எங்கள் வீட்டிலேருந்து ரமணர் இருந்த வீடு சொக்கப்பநாயக்கன் தெருன்னு பேர், 6-7 நிமிஷம் நடந்தால் போகிறோம் அந்த வீட்டுக்கு போயிடலாம். அது ரமண மந்திரம்னு இருக்குது.
நான் ஃபஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் படி அதாவது 6, 7, 8 கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் இங்கேருந்து நம்ம எங்கள் ஸ்கூல்லேருந்து டைனிங் டெய்லி போய் அங்கே போய் படுத்து போய் நமஸ்காரம் பண்ணிச்சு. அச்சா கேட்கலாம் பரவாயில்ல. ஸோ அது இப்போ டெய்லி போய் விபூதி வச்சுண்டு இல்லை? ஐ டோன்ட் திங்க் ஸோ. கேட்குறதா? ஓகே ஃபைன். ஸோ அந்த தொடர்பாக நம்ம தெரியல திருவண்ணாமலைக்கு போய்ட்டு ரமணாசிரமத்துக்கு கோயிலுக்கு கூட போகல, நேராக ரமணாசிரமம் தான். மாதம் மாதம் போகிறது, கிரி பிரதர்ஷனம் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை ஆக கடைசியில் என்னன்னா என்னுடைய ஒரு பற்றாமையன்னு எனக்கு பத்தல்ல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்த்தது கிடைக்கல. அவர் நான் யார் கொஞ்சம் உபதேசம் பண்ணியிருக்கார் ரமணர் உங்களுக்கு தெரியும், அதை உட்காந்துன்னு தீவிரமாக பண்ணிட்டு இருந்தேன். நான்யார் நான்யார்னு அது ஃபார்முலா மாதிரி போயின்னு இருந்ததே தவிர சூத்திரம் மாதிரி இந்த நான் பிடிபடலை. அது என்னதான் ட்ரை பண்ணாலும் வரல. என்னடா இவ்வளவு பெரியவர் சொல்லியிருக்கார், ஒரு பெரிய மகான் இன்டர்நேஷ்னலாக இது வரைக்கும் அந்த மாதிரி மகான் வந்ததில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மெத்தடு நமக்குத்தான் ஒன்றும் தெரியல புரியல, டிஸ்குவாலிஃபிகேஷன் நமக்கு நிறைய இருக்குது, நம்ம இந்த மார்க்கத்துக்கு சரியில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷக்கணக்கில் பண்ணியிருக்கேன் நான்யார். அது என்ன நான்யார் நான்யார் அப்படின்னா 4, 8, 8, 12, 12, 16 இந்த மாதிரி போயிட்டு இருந்ததே தவிர நானை பிடிக்க முடியல. நான்யாரில் அந்த நான் தெரிஞ்சுட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ்டுன்னு ரமணர் சொல்கிறார். எவ்வளோ எத்தனை வருஷம் பண்ணுறது அப்போ நான் ஸோ நாம் வந்து அன்ஃபிட்டுன்னு நான் நினச்சேன், இந்த மார்க்கத்துக்கு நம்ம அன்ஃபிட். வேறு கையில் ஒன்றும் மேலே அது ஒன்று தான் இருக்குது. ஸோ திருப்பி திருப்பி ரமணாசிரமம் போயிட்டே இருந்தேன். இந்த கட்டத்தில் என் தம்பி பிள்ளை சேஷாத்ரி சுவாமி அதிஷ்டானத்தில் போய் அங்கே புக்ஸ் ஒரு புக் ஸ்டால் இருக்குது வாசல்லையே, ஆசிரம வாசலையே இந்த மாதிரி சமாச்சாரங்கள் புஸ்தகம் விற்கிறது. ஏதோ பார்க்குறப்போ ஐயாவோட ஒரு புஸ்தகம், இது புதுசாக இந்த புக்கு வந்திருக்குங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்தா ஏதோ வாங்கிட்டு வந்தான். அவன் வாங்கிட்டு வந்தான் அவன் பஸ்ஸில் வரப்போ படிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒன்றும் புரியல. நேராக வந்தான், பெரியப்பா இதை நீ கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு சொல்கிறியா அப்படின்னா, டேய் இது தமிழ் புஸ்தகம் இதை விட்டுடு, என்கிட்ட நிறைய இங்கிலீஷ் புக் இருக்குது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது வேறு இது நான் படித்த அப்புறம் உனக்கு வேறு சொல்லணுமா, இந்த உபதிரவம்லாம் வேணாம் நீயே படி இல்லைன்னா விட்டுவிடு அப்படின்னு. இல்லை இல்லை ஒரு 10 பக்கமாவது படிச்சு விட்டு எது என்ன சப்ஜெக்ட் அவர் சொல்கிறார் அது மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுவோம். என்ன ஞானம் ஞானம் விடுதலை ஏதாவது பாவம் குழந்தை சொல்கிறானே சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி உட்காந்து படித்தேன். ராத்திரி முழுக்க அதை முடிச்சுட்டு தான் படுத்தேன். ஆனால் இட் வாஸ் ஸோ அப்சர்விங். அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சார் நீங்கள் படிக்கிறதோட இல்லை, இது ஐயாவோட டெலிஃபோன் மொபைல் நம்பர், இது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் வர அப்படின்ட்டு அந்த புக்கிலேயே எழுதி கொடுத்துருக்காரு அந்த கடைக்காரர். இது எப்படி நேச்சர் ஒர்க் பண்ணுறது பாருங்க. காலையில் எழுந்தவுடனே ஃபோன் பண்ணேன் நான், திருச்செந்தூரில் இருந்தாங்க அப்போ ஐயா. இந்த மாதிரி நான் பேசுகிறேன், இந்த பக்கங்கள் ஏதாவது வரீங்களா உங்களை பார்க்கணும், திருச்செந்தூரில் எத்தனை நாள் இருப்பீங்க தெரிஞ்சால் நான் வரேன் திருச்செந்தூருக்குன்னு. இல்லை இல்லை அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாங்க, நான் நாளைக்கு சென்னைக்கு வரேன், 52 இந்த அட்ரஸில் நான் இருக்க போகிறேன், முடிஞ்சால் வாங்க அப்படிங்கிறார். அட்ரஸை வாங்கினேன். அப்புறம் காலையில் வந்தோடனே பின்னாலே 7 மணிக்காக நம்ம போய் உபதிரப்படுத்தப்படாதுன்னு ஒரு 11 மணிக்கு 52 பெசன்லேருந்து கார் எடுத்துகிட்டு அங்கே போய் ஐயாவை பார்த்தேன். ஒன்றுமே பேசலை அவர், ஒன்றுமே பேசலை. வாங்க நீங்கள் தான் ஃபோன் பேசி, நான் தான் பேசினேன் அவர் ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பேசலை அவர். எனக்கும் வந்து என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல. கேட்கப்படாது, எதாவது கேட்டால் நாம் மடையன் ஆகிடுவோம், பேசாமல் இருக்கணும். அது எதாவது சொன்னால் கேட்டுப்போம் இல்லைன்னா போயிடுவோம். ஏதோ அந்த புஸ்தகம் பார்த்த அளவுக்கு பெரிய சமாச்சாரத்தை இவர் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறாப்புல ஒரு மனசில் இது என்னுடைய எண்ணம். அது திடீர்னு என்ன பண்ணார், சுகுமார்ங்கிறவரை கூப்பிட்டு அந்த யதார்த்த உண்மைகள்ங்கிற புஸ்தகம், அது அப்போ வந்து நம்ம எழுதி கொடுத்து பரீட்சை பண்ணி தான் அந்த புஸ்தகம் கொடுப்பாங்க,
நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து கொடுப்பாங்க. வாங்கினார், பகவத்தன் கழித்து போட்டார், கொடுத்துட்டார்கிட்ட அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. நான் சும்மா இருக்கிறது என்ன, இது 500 ரூபா புத்தகத்தை தூக்கி கொடுத்துட்டு இருக்கேன், நான் வெளியில் வந்து இது வாங்கிக்கங்க, நல்லா இருக்காது வாங்கிக்கங்க. அதோடு அந்த மீட்டிங் ஓவர், ஃபினிஷ்ட். அந்த யதார்த்த உண்மைகள். அப்புறம் அங்கே ஒரு புஸ்தக கடை இருந்தது, அங்கே போனால் இவருடைய புஸ்தகங்கள்லாம் விற்றுருந்தோம். ஒரு 4-5 புஸ்தகம் விற்றுருந்தோம் நாங்கள் மயிலாப்பூரில் ஒரு ஷாப்பில், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். ஒரு கட்டமாக எல்லா இங்கே பப்ளிஷான புஸ்தகம் அத்தனையும் அங்கே போய் என்கிட்ட இருக்குது. திருப்பி 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 படிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தெரிஞ்சது கிடச்சில்லைன்னா, நல்லா கவனிங்கோ, நான் யார் ரமணர் சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்ல முடியல அவரால். ஏன் சொல்ல முடியலன்னா, வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வைப்பான்னு தட்சிணாமூர்த்திக்கு சொல்லுவார். தட்சிணாமூர்த்தின்னா உங்களுக்கு புரியணும், தட்சிணாமூர்த்தின்னா உடனே கையை தெற்கு பார்த்து இப்படி வச்சுருக்காருங்கிறது நினைச்சுக்காருங்க. இல்லை, வடமொழியில் தட்சிணம் அப்படின்னா பேரழகுன்னு பேர், விவரிக்க முடியாத அழகு அப்படிங்கிறது தான் தட்சிணம்னு பேர். அந்த திசைக்கு, தெற்கு திசைக்கு தட்சிணம்னு சொல்கிறதுக்கு காரணம், பாக்கி 3 திசையிலேருந்து வராத ஒரு காற்று அங்கேருந்து வரனால தான் தமிழர்கள் என்ன பண்ணாலும் தென்றல்னு பேர் வச்சாங்க. அந்த காற்று பாக்கி வராது. வடக்கே வந்து புல்லிங் பவர், ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி, கிழக்கு வந்து உஷ்ணம், மேற்கே வந்து டேம்ப்னஸ் சொல்லுவாங்க, ஒரே ஈரம். அதனால தான் மேற்கெல்லாம் பாருங்கள், வெறும் ஐஸ் கண்ட்ரி தானே, ஐரோப்பா ஐரோப்பா எல்லாமே வெறும் ஐஸ் தான், வேறு விலைகள் ஒன்றும் கிடையாது. சூரியனே அங்கே பார்க்க முடியாது அந்த மாதிரி இடங்கள் எல்லாம். வடக்கே தான் துருவ நட்சத்திரம் இருக்குங்கிறதால மேக்னெட்டெல்லாம் நார்த்துக்கு தான் உங்களுக்கு பார்க்காதனால ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. கிழக்கே சூரியன் இருக்கார், கிழக்கு நாடுகளெல்லாம். அதனால தான் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சைனா, திபெத்து, எத்தனையோ இடங்கள் இருக்குது, இந்தியா இந்தியாவெலாம் சேர்ந்து சொல்லுன்னு கூட நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு பாப்பாஜின்னு ஒரு பெரியவர் இருந்தார், சொன்னார், இறை உணர்வு என்பது ப்ரௌன் பீப்புளுக்கு ஏற்பட்ட ஒரு பர்த் ரைட் அப்படின்னார். ப்ரௌன் பீப்புள்னா நாமெல்லாம், ஒயிட் பீப்புள்னா வெள்ளக்காரங்க, டார்க் பீப்புள் அப்படின்னா பிளாக்ஸ் இருக்காங்க ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காலெல்லாம், நாமெல்லாம் ப்ரௌன் பீப்புள்னு இது பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதை அந்த பாப்பாச்சி சொல்லியிருக்காரு, அவர், தி டிவினிட்டி இஸ் ரிசர்வ் ஃபார் தி ப்ரௌன் பீப்புள், நோ வண்டர் மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நானை பற்றி இவர் இந்த புஸ்தகத்தில் எழுதினது படித்த உடனேயே இது இவர் அதாவது 50 அவரை பார்த்ததுக்கப்புறம் வாங்கி படித்த புஸ்தகத்தில் தெரிஞ்ச விளைவு, மறுபடி பார்க்கணும்னு ஆசை வந்தது. மறுபடி திருப்பி போனேன் 50 நானும் போனோம், ஒன்றும் பேசலை தான், ஒரு நமஸ்காரத்தை பண்ணேன், வாங்க சந்தோஷம் சொல்லிட்டு வாங்கிங்க. அப்புறம் அங்கே மயிலாப்பூரில் ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னு, ஏற்பாடு பண்ணுங்களேன், 10 பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு. அதாவது இவர் எளிமையாக இருந்தே நம்மளை சாட்சி விடுறார். அதாவது எத்தனையோ பிரிவங்களை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். 15 இந்த 83 வரைக்கும் நான் காவி கட்டினா பின்னால் போயிடுவேன், அப்படி ஒரு சுபாவம் எனக்கு. சில பேர் எளிமையெல்லாம் இருந்திருக்கா, அதில் ஒரு ஒரு லெவலுக்கு இருக்கும். இது அடிமட்டத்துக்கு இவர் இருக்கார், இதுக்கு கீழே ஒன்றுமே எளிமைக்கு ஒன்றுமே இல்லைங்கிறப்பல எனக்கு போடுது. அப்போ அந்த நான் பொட்டில் அடித்த மாதிரி எனக்கு ஆடாடாடாடா, இதே தான் அவர் சொல்கிறாப்பிலே, என்னடா இதுக்காக இத்தனை நம்ம 60-70 வருஷமாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம் தோணுது. ஒரு பக்கத்தில் என் ஜோலியை முடிச்சிட்டார் அவர், ஒரே பக்கம். ஐயா அதில் என்ன சந்தேகம் என்ன, அவர் 2 வார்த்தை தான், நம்ம புரிஞ்சிக்கணும் வேற ஒன்றுமே இல்லை. அவர் ஓஷோ சொல்லுவார், ரஜினேஷ் சொல்லுவார், இட் இஸ் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரொஃபவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நேச்சுரல் லெவலுக்கு போக முடியும். நேச்சுரல் அப்படிங்கிறது
ஐயா சும்மா இருங்கிற புத்தகத்துக்கு முன்னால இங்கிலீஷில் ஒரு புத்தகம் இருக்கு, டூயிங் நத்திங்னு ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. ஸ்டீஃபன் ஹாரிசன் டூயிங் நத்திங் பியூட்டிஃபுல் புக் அது. அதனுடைய சுருக்கமான தமிழ் விளக்கம் தான் ஐயா எழுதியிருக்கக்கூடிய சும்மா இருக்கு. அது பெரிய புத்தகம் அது. அப்போ இந்த நான்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் வேண்டாம். அவர் சொல்றாப்புல முயற்சி கிடையாது, பகவத் பாதையில் முயற்சிங்கிறதே கிடையாது. முயற்சின்னு வந்துடுத்துனா அங்கே ஈகோ வந்துடும், எப்பவுமே அகங்காரம் வந்துடும். யா உங்களை யார் முயற்சி பண்ண சொல்கிறாங்க? புரிஞ்சிக்க தான் வேணும், வேறு ஒன்றுமே வேண்டாம். புரிஞ்சிக்கிறது என்ன கஷ்டம்? ஒன்றுமே இல்லையா? அப்புறம் சொல்லப்பட ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது வந்து அதுக்கு எதாவது பெரிய கம்ப்யூட்டர் ஆகணும் புரிஞ்சிக்கிறதுக்கு. ரெண்டும் ரெண்டும் இது ஐயா சொல்கிறது ரெண்டும் ரெண்டும் நாலு தான். அதை நம்ம எத்தனையோ பேர் கேள்வியெல்லாம் கேட்டு ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு புஸ்தம் புஸ்தமாக எழுதிக்கிட்டு இருக்கார். சொந்தத்தையே தான் சொல்லிகிட்டு இருக்கார். என்ன சொல்கிறார்? அகத்தில் நீ ஒன்றும் பண்ண முடியாது, வாஸ்தவம் புறத்தில் தான் பண்ணி ஆகணும். பண்ணுறத திறம்பட பண்ணு, செய்வனை திருந்த செய், உள்ள சும்மா இரு. சும்மா இருந்தால் இங்கே தான் லட்சக்கணக்கில் சமாச்சாரங்கள் வந்துன்னு போயின்னு இருக்கேன். உணர்ச்சி பெருவிளக்கத்தை இயல்புலேருந்து இது ஒரு நாளில் முடிகிற சமாச்சாரம் இல்லை. நம்ம வேடிக்கை பார்க்குறதுன்னு வந்ததுன்னா இப்போ இப்போ ஊர்வலம் போகிறது, வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு கொடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னா நம்ம அந்த ஊர்வலத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்கங்கிறோம். அப்படியே இப்போ எவ்வளோ பேர் போகிறாங்க பார்க்கணும், அப்படியா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டு உடனே திரும்பிடுவோமா என்ன? பார்த்துட்டு இன்னும் யாரெல்லாம் போகிற என்ன சமாச்சாரம் எத்தனை கூடி எல்லாம் பார்ப்போமோ இல்லையா? அந்த மாதிரி இந்த எண்ணங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுருந்தாலே போகும். அந்த ஊர்வலத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலத்தோடு போகலை, நீங்கள் வெளியிலேருந்து தான் வேடிக்கை பார்க்குறீங்க. புரியலன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் மாதிரி இருந்து தான் இந்த நான் புரிஞ்சுட்டு இருக்கேங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொடி எடுத்துகிட்டு வரிசையாக போயிட்டு இருக்காங்க, அதை போயிட்டு இருக்காங்க, இந்த மினிஸ்டர் போயிட்டு இருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வட்டம் மாவட்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள், ஆனால் உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி நம்ம இயல்புக்கு தகுந்தாப்புல எத்தனையோ எண்ணங்கள் ஒரு நிமிஷத்தில் 10-15 போய்கிட்டே இருக்கு. போகட்டுமே நமக்கு என்ன, போகட்டுமே நமக்கு என்னன்னு அந்த பாவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு கோல்ட் சச்சினி ரொம்ப இதுக்கு மேல சிம்பிளா சொல்ல முடியாது. நான் பத்தி இனிமே ஐயாக்கு அப்புறம் ஒன்றும் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. இது நான் தீர்மானமாக சொல்கிறேன். இப்போ ஐயா நான் புகழ்ந்து பேசி அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, எனக்கும் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. புரிஞ்சிக்கணும் இந்த மார்க்கத்தில் வந்து நம்ம நான் யாருங்கிற பாவத்தில் புரிஞ்சுக்கணும். ரமண பகவானுடைய வழிக்கு போகணுங்கிற அர்த்தமே கிடையாது. இது என்னடா இந்த இடமும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க இன்றைக்கி இந்த காலத்தில், மன அழுத்தம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனமாவது அழுத்தம் அது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன சார் தெரியும் மனம்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா மனம்னா என்னென்ன? அப்புறம் அதில் எப்படி அழுத்தம் இருக்குது? என்னது பொய், எல்லாமே பொய், எல்லாம் மெடிக்கல் பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. இல்லை ஆனஸ்டாக சொல்கிறேன், எம்டி எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணுறவங்க அந்த அமெரிக்கன் கம்பெனிஸோட கைக்கூலிகள். இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அத்தனை பேரும் இங்கே எல்லாம் டாக்டர் தான், மன்னிச்சுக்கணும் நான் பேசுறது சத்தியம், மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. வியாதியா ஆதி வியாதின்னு பிரிச்சிருக்காங்க. எத்தனையோ சமாச்சாரங்கள் உங்கள் உடம்பு உங்களை பார்த்துக்கும் சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மனசுன்னு ஒன்று இருக்கு, அதுதான் சார் உபதிரப்படுத்துறதுங்க, அதை பற்றியும் கவலைப்படாதீங்கிறார் ஐயா. உடம்புக்கு ஏதாவது வந்ததுன்னா ஏதோ பண்ணிக்கிறோம், ஒரு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்குறோம், அதை கிளம்பில் மேலே எல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இங்கே ஏதாவது ஒரு வலி வருது, மனசில் ஏதாவது சிந்தனை வருது, ஒரு வேண்டாத எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? உபதிரப்படு, வேண்டாத எண்ணம் வந்திருக்கு, ஆ கரெக்ட், நீ பாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட வேண்டியது தான், பேசாமல் இருக்க வேண்டியது தான். அதைத்தான் அவர் சும்மா இருங்கிறார். சும்மா இருங்கிறதுங்கிறது உள்ளே எத்தனை எவ்வளோ பெரிய வேகமான எண்ணங்கள் வந்தாலும், உயர்ந்த எண்ணங்களாக இருந்தாலும், ஆபாசமான எண்ணங்கள் இருந்தாலும், எங்கிருந்தோ வருது, பேசாமல் எங்கேயோ போயிடும். தி தாட் கம்ஸ் ஃப்ரம் சம்வேர். ஃப்ரம் வேர் தி தாட் இஸ் கம்மிங் நோபடி நோஸ். அண்ட் வேர் இட் கோஸ் நோபடி நோஸ். எண்ணம்ங்கிறது எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருகிறது யாருக்கும் தெரியாது. எண்ணம்ங்கிறது எங்கே செல்கிறது, நம்மக்கிட்ட வந்துட்டு திருப்பி எங்கே, அதுவும் தெரியாது.
வர்ற இடமும் தெரியல போற இடமும் தெரியல. அப்ப அதை பத்தி விசாரப்படுவானே, அதை பத்தி யோஜனை பண்ணுவானே. அப்ப நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது புரியுதா? அதுக்கு தான் சொல்றேன், சம்பந்தமே கிடையாது. அது பாட்டி வந்து போயிட்டு இருக்கு, வந்துட்டு போயிட்டு இருக்கு, வந்துட்டு போகட்டுமே. அந்த வேடிக்கை பார்க்கறது, அந்த வேடிக்கை பார்க்கறப்ப என்னாகும்? போக போக அதைத்தான் ஐயா பிரவாகம்னு சொல்றாரு. பியூட்டிஃபுல் வேர்ட், இதுக்கு மீன் இதுக்கு இதுக்கு வேற வார்த்தை கிடையாது. அந்த பிரவாகத்தில் சேர்ந்தது தான் இந்த நான்கிறதும் ரீசன்ட் அந்த ஜீவமணி எழுதியிருக்காரு நினைக்கிறேன். நான் என்பது அந்த நீர்த்தொழில் ஒன்று தான் பிரவாகத்தில் ஓகும். இந்த இஷ்யோ போன இஷ்யோ இந்த இஷ்யில் வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஐயா சொன்னது மனசு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் ரொம்ப மெனக்கெட்டு சரவணனும் ஜீவமணியும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த அந்த லெட்டர் வந்துட்டாலே அது எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம். மாதம் வந்தப்ப அப்படி பார்க்கறதெல்லாம் என்கிட்ட பழசு பழைய பகவத்பாதையெல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 70-80 இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். 3 நாளைக்கு போயிட்டு வந்தேன் அமெரிக்காவுக்கு. பெட்டியில் இருந்தால் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும்? ஐயா புஸ்தகங்கள் தான், இங்கிலீஷ் புஸ்தகங்கள், ஸ்மாஷ் யுவர் சாரோ. அப்புறம் என்கிட்ட இருந்த 2 தமிழ் புஸ்தகம், அது அவர் அனுப்பிச்சார், ரவி அனுப்பிச்சார், மங்கேந்து ரவிச்சந்திரன் அனுப்பிச்சார். அதை வச்சுட்டு சரவணன் அனுப்பிச்ச பேப்பர் பேக்கை எல்லாம் கொண்டு போய் எல்லாம் ரவி அனுப்பிச்சது பவுண்டு வால்யூம், அது 100 ரூபாய் என்னமோ விலை. இது இது வந்து 50 ரூபாய் தான் ஸ்மாஷ் யூர் சார் பேப்பர் பேக். விநியோகம் தானே பண்ணுறோம். இன்னொரு 15-20 புத்தகம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எனக்கு பயம், எங்கேயாவது வெயிட்டிட்டு இருந்து இது இவ்வளோ புத்தகம் கொண்டு போறியா, வியாபாரத்தை கொண்டு போறியான்னு கேட்டானே. அமெரிக்கன்ஸ் வந்து இந்த அரசியலில் என்னென்ன நடக்குதுன்னு ஒன்று புரிய மாட்டேங்கிறது. நமக்கு தேவையில்லை. ராமன் ஆண்டாங்கன்னா ராமன் ஆண்டான்னு நமக்கு என்ன, எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம சமாச்சாரம் வந்து இங்கே ராமன் ஆண்டான்னா ராவணன் ஆண்டானான்னு என்ன போனால் நீ பாட்டி போ அப்படின்னு விட்டு விட்டுறது தான் பேட்டார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. விட்டுணும், விட்டுடு விட்டுடு அப்படிங்கிறது இல்லையா, பற்றற்று இதுன்னு எல்லாம் சொல்ல, அதெல்லாம் பற்றாதற்றாத ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடியது ஒன்றே ஒன்றும் வேடிக்கை பார்க்கறது தான். இந்த வேடிக்கை பார்க்குறப்போ இந்த பிரவாகத்திலேயே முதந்துண்டு வேடிக்கை பார்க்குற கட்டம் ஆட்டோமேட்டிக்காக வருது, தன்னால் வருது. இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதை கண்ணை முடிக்கிட்டு தான் உட்காரணுங்கிறது கூட கிடையாது. அப்படி அப்போ விரித்து பார்த்துக்கிட்டு கூட பண்ணலாம். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். ஏன் சுலபம் சுலபம்னு சொல்கிறேன் கேட்டி, இதுக்கு கீழே அந்த மண்ணுமே கிடையாது. 10 மாடி இருக்கு, 8வது மாடிக்கு வந்தால் கீழே இன்னும் 7 ஃப்ளோர் இருக்குது சாங்களா, 5வது ஃப்ளோருக்கு வந்தால் இன்னும் 4 இருக்குங்களா, 2வது ஃப்ளோர் வந்தோன்னா 1st ஃப்ளோர் இருக்குது சார், 1st ஃப்ளோர் வந்துடுறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது சாருங்களா. அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சுன்னா மணல் தான், வேறு அங்கே எங்கே போக முடியும். அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு வந்தது ஐயாவதான். இது என்னுடைய அனுபவம், இது என்னுடைய அனுபவம். ஐயா கிட்ட வந்தவுடனே என்னுடைய தேடல் முற்று பெற்றது. மை சர்ச் வாஸ் ஓவர். நான் இப்போ ஐயாவை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, பயப்படாதீங்க, வந்து பார்ப்பேன். அதில் அது வேறு விஷயம், பார்க்கணுங்கிற இது கிடையாது. ஐயாவோட இப்போ மெட்ராஸுக்கு வர ரவிச்சந்திரன் அதில் வந்து அவர் வீட்டில் வந்து உட்கார்றாருன்னா நான் எத்தாப்பில் உட்காந்தேன்னா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர். அவ்வளோதான், அவர் யாரோட ஐயா கேள்வி கேட்டால் தான் பேசுவார், நான் அவசியமாக பேச மாட்டார் உங்களுக்கு தெரியும். அதுவே பெரிய சாதனை. இது லோட லோட லோடன்னு நம்ம பேசுறத விட இந்த பஸ் எங்கே போகும்? பழைய பஸ் ஸ்டாண்ட் போகும். அது போகிறமே இந்த பஸ்ஸு சத்திரம் வழியாக போய் அது இந்த வியாக்கியானமே வேண்டாம் இல்லையா, நம்ம அதுதான் பழகிருக்கோம். சுருங்க சொல்கிறது கிடையாது எப்போவுமே. சார் எப்போ வந்தீங்க? காலையில் தான் வந்தேன். எப்படி வந்தீங்க? ரோடில் காரில் வந்தேன். வழியில் நிறைய கூட்டம் இருந்துச்சு. எதுக்கு இந்த கேள்வியெல்லாம்? கூட்டம் இருந்தானா இல்லைன்னா என்ன? நான் காலையில் வந்திருந்தானா நேற்றுக்கு ராத்திரி வந்திருந்தானா? ஹவு டஸ் தட் கன்சர்ன் யூ? பேச்சு 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 என்ன, அதை முதல்ல கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணணும்னு நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். நான் அப்படி பேசிகிட்டு இருந்தவங்க உங்களெல்லாம் என்ன பீட் பண்ண முடியாது. அப்படி பேசிகிட்டு இருந்தவங்க அப்போ இப்பவும் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். என்ன அந்த மாதிரி பேச்சை அடைச்சது என்னுடைய சங்கீதம். அந்த 3 மணி நேரம் பேச முடியாது இல்லை, படித்தானே வேணும்.
அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி அந்த பேச்சு குறையிறதுக்கு வந்தது. தமாஷ்க்கு சொல்கிறேன், இந்த புஸ்தகங்கள்லாம் படித்தது நான், வேதாந்த புஸ்தகங்கள்லாம் படித்து எல்லாம் படித்து இது எங்கடா கொண்டு விடுறது நம்மளை, இது சரி படித்து முடிச்சிட்டோம், ஒரு கீதைக்கு ஒரு கீதை இல்லை, இப்போ அது பத்து வியாக்கியானம் படிச்சிருக்கேன் ஆங்கிலத்தில். எனக்கு தெரிஞ்சு கீதைக்கு வியாக்கியானம் அதாவது விமர்சனம் எழுதினது, என்ன சொல்கிறது, விரிவுரை எழுதினது தமிழில் தான் பெஸ்ட்டு. அது சுவாமி சித்பவானந்தர் எழுதினது தான் பெஸ்ட்டு. பழைய மந்திரி சி சுப்பிரமணியத்துடைய சித்தப்பா, அவர் சேலம் கோயம்புத்தூர் கவுண்டர். அவர் இனிமே அவர் மாதிரி விரிவுரை எவனாலையும் எழுத முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய மகான் அவர். ராமகிருஷ்ண மடத்தில் இருந்துட்டு அங்கேருந்து அவங்க பண்ணுற இதெல்லாம் பிடிக்காமல் தனியாக வந்து ராமகிருஷ்ண தப்போவனம்னு ஏற்பாடு பண்ணி அது ஒரு பெரிய அது கதை. அவரோட கொஞ்சம் காலம் நான் இருந்தேன் மதுரையில், திருவிடயத்தில் கல்லூரியெல்லாம் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருந்தது. எதுக்கு சொல்ல, இத்தனை பரவலாக சுற்றி போகாத வழிக்கு ஊரை எங்கெங்கேயும் தேடி கடைசியில் இல்லாம்ப்பா அவ்வளோதான் முடிச்சுட்டார். அந்த அது அதை நீங்கள் புஸ்தகம் படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க ஐயா. அவ்வளோ ஒரு புஸ்தகம் போ, ஏதாவது ஒரு புஸ்தகம் போ. கொஞ்சம் அதுவும் அந்த அகத்தே நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லை, புறத்தே திறனுடைய. நேற்றுக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் யார்கிட்ட சொல்லு, அகத்தில் தோன்றது முழுக்க மாயை அப்படின்னா புரியாது உங்களுக்கு. என் மாதிரி சமஸ்கிருதம்லாம் படித்து இடித்து இந்த மாதிரி பண்ணுற இந்த 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 உபத்திரப்பட்டவங்களுக்கு தான் அது புரியும். ரொம்ப அழகான மொழி வடமொழி சமஸ்கிருதம். அதோடு நம்ம நிறுத்திக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படுத்திக்கப்படாது. அதை மிஞ்சிற மொழி ஒன்று உண்டுன்னா தமிழ் தான், தமிழ் தான். ஆக இப்பேற்பட்ட பெரியவங்க ரமணன் தமிழில் தான் வந்தார். அந்த மாதிரி தமிழில் தான் வர வேண்டியது, பட்டம் தான் இங்கே தான் வந்தார். தாய்மான சுவாமிகள் தமிழ் தான், பாரதியார் தமிழ் தான், எல்லாரும் தமிழ் தான். அந்த மாதிரி ஐயாவும் தமிழ். எங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து நமக்கு கொண்டு வந்திருக்கு, எப்படி அவர் ஆங்கிலத்திலையும் படிக்க வச்சு அவர் அட்வொகேட் ஆக்கி ப்ராக்டிஸும் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம்லாம் பெற்று எல்லாம் ரெகுலராக மனுஷங்களாம் எப்படி நம்மளாம் எப்படி வளருமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலும் மேலே அந்த ராக்கெட் மாதிரி மேலே நின்றுட்டு தன காலத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீயும் ராக்கெட் ஆகலாம் அப்படிங்கிறார். அவ்வளோ சத்தியமாக நம்மளால் ஆக முடியும். அவருடைய வழிகாட்டல் இருக்கு. நம்ம கையில் என்ன இருக்குன்னா புரிஞ்சிக்கிறது தான் இருக்கு. புரிதல் புரிதல்னு அத்தையும் தானே சொல்கிறார், புரிதல் புரிதல். நான் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வேற ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அவர், ரொம்ப ட்ரூ. எல்லாம் புரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு உடனே அப்படி எல்லாம் இந்த கஷ்டம் வந்துடும், அது பிணப்படுது. போகிறப்ப வரப்பெல்லாம் அகத்தை ஒன்றும் பண்ணாதே, புறத்தை தீர்மானமாக என்னென்ன திறமையோடனே உபதேசம் மொழியோடு போகிற கட்டத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. இல்லை அவர் சொன்னதை நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதை அப்போது உங்களை ஆரம்பித்து உங்களையே அது முடிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப கேட்டாங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த மாதிரி புஸ்தகம் இருக்குப்பா பாரு, பகவத்யா சொல்லியிருக்கார், இஷ்டம் இருந்தால் பாரு பேசணும், இல்லை எனக்கு இஷ்டம் இருக்குன்னா பரவாயில்ல இந்த புஸ்தகம் நீ வாங்கிக்கோன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு புஸ்தகமும் நான் சில புஸ்தகம் தான் அங்கே விலை ஜாஸ்தியாக தவிர பாக்கி எல்லாமே 60, 70, 100 தான் இருக்கு. வாங்க சொல்லுங்க, நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க, வாங்க சொல்லுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த புஸ்தகம் நம்மது அப்படிங்கிறது வரும். அந்த மமக்காரம் இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓசியா கொடுத்து அதே மாதிரி தான் அப்படியே தூக்கி டேபிள் வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் சுவாமி என்னுடைய கதை. ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் சொல்கிறேன் இந்த என்னுடைய வாழ்க்கை பயணமும் இந்த நான் பட்ட சிரமம். வேறு யாரும் படக்கூடாது, யாருமே படக்கூடாது. எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய இளமையெல்லாம் இதுலேயே காலத்திலேயே கழிக்கப்பட்டது. வேதாந்தம் ஸ்பிரிச்சுவல்னு அப்புறம் நானே அப்புறம் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 45 வயசில் என்ன ஸ்பிரிச்சுவல்ங்கிறோம், ஸ்பிரிட்
நமக்கு ஸ்பிரிட்டை பற்றி தெரியாது, இது எந்த ஸ்பிரிச்சுவலும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அண்ணிலேருந்து நிறுத்திவிட்டேன். அதை பேசுறதில்ல, ஆத்மஜானம் தான் சார் அதுக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அது சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், டேய் உனக்கு ஆத்மானா என்ன தெரியுமா, ஞானம்னா என்ன தெரியுமா, இனிமேல் அதையும் பேசாதே என்ன வாய் மூடிட்டு. அப்போது உள்ளூர இது ஏம்மா இது ஆசமத்தனை ஏன் இருக்குது, இது இந்த நிலையை அடையணும் இந்த நிலையை அடையணும் அப்படின்னு எதுக்கு ஆசமத்தனை இருக்குது? அது இயல்புன்ட்டார் ஐயா, வந்து இயல்புன்ட்டார். அது அது கூட நம்ம கையில் இல்லை, இயல்பில் இருக்குது. ஸோ அதை கொண்டு வரத்துக்கு வழி என்னென்னா, பூட்டி வச்சுருக்கு சாவி இல்லை. எங்கடா கிடைக்கும் சாவின்னு இருட்டிலெல்லாம் தேடி இடியெல்லாம் போய் பார்த்து ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் இந்த இருக்குப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்து வர்றது. இது என்னுடைய 81வது வயசில் நடந்தது. எவ்வளவு நீங்கள் எவ்வளவு இளமை என்ன விட நீங்கள்லாம் நீங்கள் வந்திருக்கீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். இந்த மாதிரி ஒரு மகான், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என் வரைக்கும் அவர் பெரிய மகான், அன்பேரலல்டு மகான், இணையற்ற ஒரு மகான். யாராவது பார்த்தா சொல்லுவாங்களா, அவர் இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டில் நின்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இப்போதான் பகவத்தையான்னு அவன் படி வந்து தள்ளி நில்லையா நான் அந்த வண்டியில் ஏறாங்க, அவரும் நான் நின்று பார்த்தேன். அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ். மழை கண்டு ஏமாறாது ஊதுகாமலைன்னு சொன்னாப்பில் இவெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. யாருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க தான் கிட்டக்க வர முடியும், எல்லாராலையும் வர முடியாது. அதிர்ஷ்டமே பண்ணாமல் சில கூட்டமே இருக்குது, அது வராது, கிட்டக்கே வராது. தப்பு இல்லை, அவ்வளோதான், கொடுத்து வச்சோம், கொடுத்து வைக்கணும், எல்லாத்துக்குமே கொடுத்து வைக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நல்ல நல்ல மனைவியாக அமைஞ்சு காலட்சேபம் 50 வருஷம் 60 வருஷம் பண்ணியிருப்போம் சார், கொடுத்து வச்சிருக்கேடா கண்ணான்னு தான் சொல்லணும். பண்ணின 2வது நாள்லேருந்து தகராள் சார் அதுவும் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி எடுத்துக்கிட்டு போகணும், அப்படி எடுத்துக்கிட்டு போகணும். நாம இந்த மாதிரி டெய்லி தகராறு இருக்கு ஒய்ஃபோடன்னா நம்ம அதை பொருட்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, தகராறு பண்ணிட்டு இருப்போம், அது வேற விஷயம். அதோட பெரிய இம்பாக்ட் இல்லைன்னா பரவாயில்ல, அது நம்ம பிராப்தம்னு நினச்சுன்னு போயிடலாம், நாளடைவில் அது செட்டில் ஆகிடும். எவ்வளோ பெரிய தூசியாக இருந்தாலும் 1.5 மணி நேரத்துக்குள்ள செட்டில் ஆகிடும், கவலைப்படாதுங்க. தகராறு அதெல்லாம் எல்லாம் வெளிமயக்கே, எல்லாம் வெளியில் வரக்கூடிய ஒரு மயக்கம்தான். அந்த பார்த்தா இங்கே தூசி நிற்கிறத பார்த்தா அங்கே இருக்கிற யாருன்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது, 3 அடிக்கு அப்புறம் ஒன்றுமே புரியாது. பேசாமல் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா அத்தனை தூசியும் செட்டில் ஆகிடும், எல்லாமே தெரியும். நடந்து போகணும், கொஞ்சம் காலில் தூசி விட்டும் பரவாயில்ல, தட்டி விட்டு விடலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என் வரைக்கும் பேசுறது நான் மகாபாகியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் இந்த 81வது வயசில் இவரை பார்த்து இவர் சொன்னதை மனசில் வாங்கிட்டு எவ்வளோ தெம்பா, எவ்வளோ நிம்மதியாக இருக்குது, எப்படி எதுக்குமே பயம் இல்லை, இப்போ எதுக்கும் பயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்கும் பயம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலை அது, எதுக்கும் பயம் இல்லைங்கிற நிலையை தான் வடமொழியில் என்ன சொல்கிறாங்க, பகவானை நம்பு, பகவானை நம்பு, பகவான் வந்து உனக்கு அபயம் கொடுப்பார் அப்படின்னு இந்த கையை அப்படி காமிக்கிறேன். சில பேர் நமஸ்காரம் பண்ணோம்னா சில பெரியவா அப்படிம்பா, இதுலேருந்து அனுகிரகம் வருமா என்ன? ஆந்திராவில் நானகாருன்னு இருக்கார், அவர் சொல்லுவார், இது என்னையா இது, இதுலேருந்து அனுகிரகமாக வரும், இது வெறும் சவம் ஐயா, வெறும் சவம், இதுலேருந்து எப்படி அனுகிரகம் வரும் பாரு, ரொம்ப ட்ரூ. இது எதுக்கு இப்படிங்கணும், நீ என்ன கோவிலில் இருக்கிற சிலையா, எல்லா சுவாமி என் சரணாகதியடை உன்னை நான் காப்பாற்றுகிறேன். ஆ பயம், பயமற்ற நிலையை உனக்கு கொடுக்கிறேன், இதுதான் தத்துவம். இவர் சொல்லிக் கொடுக்குற வழியில் வந்து அந்த க்ஷணமே அபயம் வந்துடுறது. ஐயா திருப்பி சொல்கிறேன், இந்த ஐயாவை புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசலைன்னா ஐயாவுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் குறைஞ்சிடாது அவருக்கு. நான் பேசினதுனால ஒரு 10 மார்க் கூட வந்துட போகிறதில்ல அவருக்கு. நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம அதோட நம்ம மாதிரி சில பேர் பக்கத்தில் இருப்பாங்க ஐயாவை தெரியாதவங்க,
ஒரு புத்தகம் மூலமாக நான் வந்தேன். நம்ம தெரியாமல் பக்கத்தில் இதில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட முதல்ல பேஷன் இந்த மாதிரி ஒன்று இருக்கே பார்ப்பா அப்படின்னு கம்பல் பண்ணாதீங்க. டோன்ட் கன்வெர்ட் பீப்புள், கன்வெர்ட் அது கன்வெர்ட்டே பண்ணப்படாது யாரையுமே. கன்வெர்ட்னா அவ இருக்கிற நிலையிலேருந்து மாற்றம் நீங்கள் ஒன்றும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, தகவல் கொடுங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. அந்த இயற்கை நினைச்சா அவன் வந்து விழுந்துருவான். அந்த உபகாரம் நாம் பண்ணணும், டெஃபினட்டாக நாம் பண்ணணும். நம்ம மாத்திரம் வந்துட்டு பகவத்பவன் வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு நம்ம பாட்டி போயிட்டு வந்தோம் அத்தாப்பில் இருக்கக்கூடிய பார்த்து நமக்கு தெரிஞ்ச 20-30 பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த பாக்கியம் அவங்களுக்கும் போக வேண்டாமா? விமர்சிஷ்யர். அதனால் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் படித்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும், ஒரு பக்கம் ஜாஸ்தி 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஒரு பக்கம் புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு கொஞ்சம் அந்த அந்த மனசில் அந்த லைன்ஸ் தானாக ஓடும். அது என்னது என்னது கொஞ்சம் பார்த்து எப்போ வந்து ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ பவர் போயிடுத்துன்னு வச்சுங்க, எலக்ட்ரிக் லைட்டில் எப்போ லைட் வந்து நமக்கு சொல்ல முடியாது. எப்போ கார்பரேஷன் வந்து எப்போ போட போகிறான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி லைட்டே பட் வந்துடும், பேசிக்கிட்டு இருக்கிற போய் வந்துடும். அந்த மாதிரி ரெண்டு லைன்லேயே நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஐயாவை கேட்டால் கிடைக்கலன்னு என்னப்போ அதையும் பிரபாதத்தில் விட்டுருங்களேன். பரவ பெரிய நிலை, ரொம்ப பெரிய நிலை இது. வடகோடு சாய்ந்தன்னு தென்கோடு சாய்ந்தன்னு பட்டம் தான் பண்ணா அந்த மாதிரி உடுக்க கோவணம் உண்டு, உறங்க புறம் நின்னை உண்டு, படுக்க திண்ணை உண்டு, உள்ளே போத 5 எழுத்து உண்டு. வடகோடு சாய்ந்தன்னு தென்கோடு சாய்ந்தன்னு. வடகோடு சாஞ்சதுன்னா உலகம் க்ஷேமமாக இருக்க போகிறது, சுபிக்ஷமாக இருக்க போகிறது. தென்கோடு சாஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறது உலகம் அப்படின்னு ஒரு ஜோசியத்தில் சொல்லி வச்சிருக்கு. அவர் சொல்கிறார் எனக்கு என்ன உடுக்க கோமணம் உண்டு, உறங்க புறம் திண்ணை உண்டு. எத்தனையோ திண்ணைகள் இருக்குது, இப்போ கிடையாது, அந்த காலத்தில் இருந்தது. பரவா படுத்துக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணணும்னு ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணை இருந்தது. இப்போ அதெல்லாம் ஹால் ஆகிடுது, ரூம்ஸ் ஆகிடுது, படுத்தால் ரோட்டில் தான் படுக்கணும். அப்படி ஒரு உதவி பண்ணக்கூடிய சிந்தனை ஜனங்களுக்கு ஒரு உறங்க புறம் திண்ணை உண்டு, உள்ளே போத 5 எழுத்து உண்டு. அந்த நமசிவாயங்க சிவா நம சிவம் என்பதை நான் வணங்குகிறேன் தான் நமசிவாயன. சிவம்னா என்ன தெரியுமா சார்? வெளி சார், எம்டினஸ், வெறும் வெளி, வெறும் வெளி, வெட்ட வெளி, மோன உரு. தாய்மான சுவாமி அங்கங்கநாத அப்படிங்கிற அந்த பாட்டில் எழுதுகிறார், மோன உரு வெளியதாகி கருதி மோன உரு வெளி அதை ஆகி கருதி அஞ்சலி செய்வான். வெளியை நமஸ்காரம் பண்ணிடாங்கிறார் தாய்மான சுவாமி. அந்த வெளி எங்கடா இருக்குன்னா உன் உள்ளதாண்டா இருக்குங்கிறது, அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. தகரம்பி பாபம் பரமேஸ்வரபூதம் வடமொழியில் தான் இருக்கு. ஏன்னா ஹிருதயத்தில் வந்து அந்த எம்டினஸ், அந்த வெளி இல்லைன்னா அந்த ஹார்ட் வந்து அது பாசிபிள் இல்லை. கல் மாதிரி இருக்கும், கொப்பரை மாதிரி இருக்கும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அது எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வெளி இருக்கிறதுனால தான். அதனால தான் நீங்கள் நாங்கள் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெளிதான் காரணம், அந்த வெளிதான் காரணங்கிறப்ப நீ தானே அந்த வெளி. அப்போ நீ வெளியாக வேண்டியது தானே, நானே தான் அந்த வெளி அப்படிங்கிற பாவம் உங்களுக்கு வர வேண்டியது தானே. அப்போ நானே வெளியாச்சுன்னா அப்புறம் நான்கிறது எங்க சார் இருக்கும்? வெறும் வெளிதானே சார் இருக்கும், பிரவாகம் தானே சார். சார் ரொம்ப ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. இவ்வளவு எளிமையா நிம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்து நான் என் அனுபவபூர்வமாக இத்தனை வருஷம் நான் திண்டாடி தெருவில் நின்று கடைசியில் வந்து சேர்ந்ததுனால் அந்த அனுபவபூர்வமாக பேசுகிறேன், ஆத்தன்டிக்காக பேசுகிறேன். நோபடி கேன் பிரிங் திஸ் டு ஃபர்தர். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. மாவு பண்ணலாம், மாவு எடுத்து இப்போ பாத்திரத்தில் வைக்கலாம், கீழே ஜலம் கொதிக்கிறது ஒரு இட்லி ஆகிடும். அப்போ இட்லி அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நீங்கள் இட்லியை திங்கத்தான் முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி இவர் சிம்பிளாக கொண்டு வந்து முடிச்சுட்டார். இனிமே யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. யார் சொன்னாலும் ஏற்கனவே பகவத்யா சொன்னதையா நீ பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஆக இதை நீங்கள் முகாமில் வந்ததில்
என் கஷ்ட நஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லுறேன், என் கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் நான் பட்ட சிரமத்துக்கு கடைசியில் இந்த 83வது வயசில் 81ல் எனக்கு இந்த இயற்கையானது அந்த ஒரு பெரிய ஒரு வரம்னு சொல்கிறாப்புல ஒரு வழியை காமிச்சு, போறண்டாப்பா உன் ஜோலி முடிஞ்சு போச்சுரா ஐயா, உன் சர்ச்சு ஓவர், விஷாமல் இருடான்னு சொல்லி. அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் என் வயசில் பாதி தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 40-50 வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்க, எப்படா ஐயோ ஆனந்தமாக இருப்பீங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா மனசில் ஒரு சாந்தி வந்துடுத்துனா லைஃப் ஏறிடும். ஏன்னா அனாவசியமான ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, வேதனை கிடையாது. எது நடந்தால் நமக்கு என்ன வடகோடு சாய்ந்தன்னு தென்கோடு சாய்ந்தன்னுங்கிறப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் அந்த காயத்ரி சாமி சொன்னானா, ஹே ஆண்டவனாக கொடுத்தது உனக்கு 40, நானாக கொடுத்தது 20, நீ 60 வயசுக்கு பண்ணணும், 60 வயசுக்கு இருந்தார் அவர் காயத்ரி சுவாமிகள். அந்த மாதிரி எப்படி வேணால் போயிட்டு போட்டுமே, நமக்கு கிடைச்சா என்ன கிடைக்கலன்னா என்ன, எல்லாமே பிரவாகத்தில் பெரிய ஸ்திதி, அது பெரிய ஸ்திதி, அது ரொம்ப சுலபம். அவரா ஐயாக்கிட்ட வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டார் அவர், ரொம்ப நாம 5-6 வருஷம் வந்துகிட்டு இருக்கோம், இப்படியே இருக்கோமே அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டும் ஒன்று தான். உங்கள் அபிப்பிராயத்தில் நீங்கள் ஏதோ ரொம்ப மட்டமாகவும் அடுத்தவங்க உசந்துட்டாப்லாம் தான், ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அந்த பாவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா பாஸ், நீங்கள் ஜெயிச்சாச்சு, வெரி சிங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டூயிங் நத்திங், சும்மா இருங்கிறது தானாக நிகழும். இயற்கை எல்லாரும் வந்துருங்க.